வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன் இன்னைக்கு ஒரு வகையான வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் போதும் எப்பயும் வெங்காயம் தக்காளி இருக்கும் அதை வச்சு ஈஸியாக ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் கத்திரிக்காய் சாதம் இதுக்கு எந்த பொடியோ இதெல்லாம் வந்து நம்ம வறுத்த அரைக்கவே தேவையில்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாவை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கோங்க அப்போ தான் அது மையம் அரையும் இப்போது ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா பாருங்கள் பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சியாச்சு இந்த அளவு இருக்கணும் அடுத்து ஒரு பெரிய தவா எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறமா கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு நீங்கள் சாம்பார் வைக்க தோணாத போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நிறைக்கி அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நான் அதை ஓரமாக சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் சேர்த்து அதை வறுத்துக்க போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே கூட அதை வறுத்த எடுத்து வச்சிடலாம் நான் வந்து மறந்துவிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டுத்தையும் வறுதக்கிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டை உரிச்சியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து நல்லா பழுத்த ஒரு தக்காளியை சேர்த்துட்டு உப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி அப்படியே கரையுது அடுத்து வந்து இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் அரைச்சிருக்கோம் அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி மட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து பச்சை பச்சைவசம் போகிறவெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுட்டேன் பாருங்கள் தக்காளியும் நல்லா கரைஞ்சிருக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பூண்டு காஞ்ச மிளகாய் புளி சீரகம் இதெல்லாம் மையம் அரைச்சிட்டு அந்த விழுதை சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வசம் நல்லா போகிற மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு அடுத்து கத்திரிக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சாதம் செய்யும் போது நீளமாக போட்டால் சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவோட இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கனா தான் உள்ளே இருக்க கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு கத்திரிக்காய் அப்புறமா தான் நீங்கள் சாதம் கலக்கணும் இப்போ நான் சாதத்தை தனியாக ஒரு கப்பு வடித்து வச்சுருக்கேன் இப்போது இது சாதத்தை எடுத்து ஒரு தட்டில் நல்லா வந்து ஆற வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் சாதம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சது எந்த பொடியெல்லாம் வறுத்து அரைக்கவே தேவையில்லை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்